ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி செக்ஷன். நான் உங்கள் துர்கா. இன்றைக்கி ஒரு அசத்தலான அருமையான நான் ஓரும் பெப்பர் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது எல்லோருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃப்ரிஞ்சி இலை, அன்னாசி மொக்கு, லவங்கம், பட்டை இதை போட்டுக்கோங்க. அஞ்சு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. வெங்காயம் மூணு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மூணு பச்சை பழம் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பெப்பர் சிக்கன் செய்கிறனால நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதை இப்போ வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க சிக்கனை. இப்போது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம கறியும் நல்லா வதக்கிட்டோம். இப்போது நம்ம இடித்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டை, நான் இடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டை எப்போதும் எல்லோரும் ஃபஸ்ட்டு தான் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த ரெசிபியில் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன்னா, இது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். வதங்கிடுச்சு, இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. ஆல்மோஸ்ட் சிக்கன் நல்லா வெந்துருச்சு, செமி கிரேவியில் இருக்குது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சுண்ட விடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கிறப்பே கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கிடும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவாங்க, ஆனால் கொதிக்கிறப்ப ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் அப்படியே கலந்து விடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஓப்பன்லேயே கொதிக்க விடுங்க. அப்புறமா இது நல்லா சுண்ண பிறகு நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். அசத்தலான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை கார்னிஷிங் பண்ணிக்கலாம்.